ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், பூதத்தாழ்வார் அவருடைய இரண்டாம் திருவந்தாதி நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்துடன் அனுபவித்து வருகிறோம். 81வது பாசுரம் கடைசியா அனுபவித்தோம். பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்யே மிக கண்டேன், உன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான், வான் திகழும் சோதி வடிவு என்று அந்த பாசுரம். எம்பெருமான் தனக்கு எப்படி சேவை சாதித்தான் என்ற விஷயத்தை நன்றாக அனுபவித்தார். இப்ப அடுத்தது 82வது பாசுரம், அதோட முன்னுரை அனுபவிக்கலாம். அவ்வடிவழகை கண்ட மாத்திரமேயோ, எம்பெருமானுடைய திருமேனி அழகை மட்டும்தான் பார்த்தேனா, அவ்வடிவிற்கு தகுதியான நாச்சியாரையும் கூட காணப்பெற்றேன் என்கிறார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், அந்த எம்பெருமானுடைய அழகுக்கு தகுதியான ஒப்பான நாச்சியாருடைய அந்த சேவையும் எனக்கு கிடைத்தது சொல்கிறார். கீழ் நாராயணனை கண்டேன் என்கிறார் என்றார், இப்பொழுது லக்ஷ்மி சனாதனாக காணப்பெற்றேன் என்கிறார். இந்த பாசுரத்திலே பகல் கண்டேன், நாராயணனை கண்டேன் என்று, நாராயணன் என்ற எம்பெருமானை பார்த்தேன் என்று சொன்னார். இந்த பாசுரத்திலே அந்த நாராயணனை நான் தனியாக பார்க்கவில்லை, லக்ஷ்மி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடன் பார்த்தேன் என்று சொல்கிறார். வெறும் நாராயணனை அல்ல, திருநாராயணனை காணப்பெற்றேன் என்கிறார். வெறும் நாராயணன் இல்லை, எம்பெருமான் பிரம்மச்சாரி நாராயணன் கிடையாது, அவன் திருநாராயணன். திருநாராயணன் ஸ்ரீ மகாலட்சுமியை தனக்கு பட்ட மகிழ்ச்சியாக கொண்டவன், அப்படிப்பட்ட நாராயணனை நான் காணப்பெற்றேன் என்கிறார். பிரபையோடே காணப்பெற்றேன், பிரபை அதாவது எம்பெருமான் ஒரு சூரியனைப் போல, அந்த சூரியனுடைய கிரணங்கள் அந்த பிரபை அது பிராட்டியைப் போல. எப்படி அந்த சூரியனும் அவனுடைய பிரபையும் பிரியாமல் இருக்குமோ, அதே போல எம்பெருமானும் பிராட்டியும் பிரியாமல் இருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல முன்னுரை. இதை இன்னொரு உதாரணமும் காட்டுவார்கள், புஷ்பத்தையும் மனையும் மனத்தையும் போலே, பிரபையும் பிரபாவானை போலே என்று வியாக்கியானங்கள்லாம் எடுத்து காட்டுவார்கள். பெருமாள் புஷ்பமாக இருந்தால் பிராட்டி அந்த புஷ்பத்துடைய மனமாக இருக்கிறாள், பெருமாள் பிரபாவானாக அந்த பிரபையை உடையவனாக இருக்கிறான், பிரபையாக பிராட்டி இருக்கிறாள், இவர்கள் இருவரையும் சேர்ந்தே நான் காணப்பெற்றேன் என்று இந்த பாசுரத்துடைய முன்னுரை. வடிக்கோல வாழ்நெடுங்கண் மாமலரால், செவ்வி படிக்கோலம் கண்டு அகலாள், பன்னாள் அடிக்கோலி ஞாலத்தாள், பின்னும் நலம் புரிந்தது என்கொலோ, கோலத்தால் இல்லை குறை. பதவரை பார்க்கலாம், அழகான பாசுரம் இது. வடிக்கோலம் வாழ்நெடுங்கண் மாமலரால், வடிகட்டிய அழகையும் ஒளிமிக்க கண்களையும் உடைய பிராட்டி. வடிக்கோலம் அப்படின்னா கோலம்னா அழகு, வடிக்கோலம்னா நல்ல வடிகட்டின அழகு, நல்ல உயர்ந்த அழகு, இருக்கிறதுலே சாரமான அழகு. அதையும் ஒளிமிக்க கண்களையும் உடைய பிராட்டி, நல்ல ஒளிவிடக்கூடிய கண்களையும் உடைய பிராட்டி. செவ்வி படிக்கோலம் கண்டு, தக்க பருவத்தை இயல்பாக உடைய அவனது அழகை கண்டு. அந்த எம்பெருமானுடைய அழகு எப்படி இருக்கு, இளம் பருவமாக இருக்கிறான் அவன், மிகவும் அழகாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனது அழகை கண்டு பல்நாள் அகலாள், கன நேரமும் விட்டு பிரியாமல் இருக்கின்றாள். ஒரு நொடி கூட அந்த எம்பெருமானை அவளால் பிரிந்திருக்க முடியாது. பின்னும் ஞாலத்தாள் அடிக்கோழி, பின்னும் இதற்கு பின்பும் ஞாலத்தாள், ஞாலத்தாள்னா இந்த ஞாலத்தை உடையவள், பூமியை உடையவள், ஞாலம்னா பூமி, அந்த பூமியை உடையவள் பூமி பிராட்டி. பாரித்து கொண்டு அடிக்கோழி அப்படின்னா பாரித்து கொண்டு ரொம்ப ஆசையாக, நலம் புரிந்தது என்கொலோ, அவனிடத்தில் ஆசையை பெருக்கிக் கொண்டிருப்பது என்னோ, கோலத்தால் இல்லை குறை. எம்பெருமானுடைய அழகில் குறை ஏதுமில்லை என்றோ, அந்த எம்பெருமானுடைய அழகில் ஏதாவது குறை இருக்கா, நிறைய நிறைதான் இருக்கு. அந்த எம்பெருமானும் அந்த பிராட்டியுடன் சேர்ந்தே இருக்கிறான், பிராட்டியும் அந்த எம்பெருமானை விடவே மாட்டேன் என்கிறாள். இப்படி இருக்கும் காலத்திலே பூமி பிராட்டி எதற்காக அந்த எம்பெருமானிடத்திலே இவ்வளவு ஆசையை வைத்துக் கொண்டிருக்கிறாள்? பெருமாள் தான் ஸ்ரீதேவி நாச்சியாரோடு இருக்கிறான் என்று தெரிகிறது, அப்ப இதுக்கு பூமி பிராட்டி அந்த எம்பெருமானிடத்திலே ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று கேட்கிறார்.
நம்மளோட வியாக்கியானம் பார்க்கலாம். கோலந்தன்னை வடித்து, அழகையே அப்படியே வடித்தால், ஒரு உருவமாக வடித்தால் அதில் நன்றான அம்சமாய்த்து இங்குத்தை அழகாக இருப்பது. பிராட்டியுடைய அழகு எப்படிப்பட்டதுன்னா, இருக்கிறதிலே அழகாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தை எடுத்து அதையும் நன்றாக வடித்து அதிலே இருக்கக்கூடிய சாரமான அம்சமாக எது இருக்கிறதோ அந்த அழகு பிராட்டியுடைய அழகு. இதில் ருஜிஷாம்சமான கோலமுடையார் ஆரோ என்று அருளி செய்வர் ஜீயர். ஜீயர்னா இந்த இடத்த நஞ்சியர். நஞ்சியர் அருளி செய்வாராம் ஒரு வார்த்தை. இதில் ருஜிஷாம்சமான கோலமுடையார் யாரோ, இதிலே கழிக்கப்படும் அழகை உடையவர் யார் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது பிராட்டியுடைய அழகை பார்க்கும் பொழுது நல்ல வடிகட்டின அழகு, எம்பெருமானுடைய அழகு அது வெறும் அழகு. அப்ப இதுல யாரை நாம் கழிக்க வேண்டும் அழகு என்று வரும்பொழுது, நல்ல உயர்ந்த அழகை வைத்துக் கொண்டு இல்லாத அழகை தள்ளிவிட வேண்டும். அப்படி எம்பெருமானுடைய அழகு தள்ளிவிட வேண்டும்படிக்கு இவளுடைய அழகு அவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று காட்டுகிறார். ஜகத்தில் அழகெல்லாம் கோதாக பிறந்தவன் அழகு இங்குத்தை கோது. அதாவது ஜகத்துல இந்த உலகத்துல எது நிறைய அழகு அழகுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அழகெல்லாம் கோது. கோதுனா தள்ளத்தக்கது, தேவையில்லாதது என்று அர்த்தம். அப்படி தள்ளத்தக்கும்படி தகும்படிக்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய அழகை, அந்த அழகு அந்த எம்பெருமானுடைய அழகு தள்ளப்பட வேண்டியது என்று பிராட்டியுடைய அழகை பார்த்தா சொல்லுவோமா, அப்படிப்பட்ட அழகை உடையவள். வாழ் நெடுங்கன் மாமலரால் இப்படிப்பட்ட வடிவழகையும் ஒடியையும் உடைத்தாய், பறந்திருந்துள்ள கண்களையும் உடையலாய், போக்யதைக வேஷையுமாயுள்ள பெரிய பிராட்டியார் ஆனவள். இப்படிப்பட்ட வடிவழகையும், வடிக்கோல வாழ் நெடுங்கன் என்று இருக்கக்கூடியபடிக்கு இப்படிப்பட்ட வடிவழகையும் வாழ் நெடுங்கன் அல்ல ஒளியை உடைத்தாய், பறந்திருந்துள்ள கண்களையும். வாழ்னா ஒளின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். அப்படி ஒளியுடன் இருக்கக்கூடியது நெடுங்கண்ணு இருக்கு இல்லையா, அதனால அகலமான பறந்திருக்கக்கூடிய கண்கள் அதை உடையலாய் உடையவளாய், போக்யதைக வேஷையாய் வேஷையுமாய் உள்ள அந்த இனிமையே ஒரு வடிவெடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் ஆனவள். அந்த பெரிய பிராட்டியார் வாழ் என்றால் ஒளி என்று அர்த்தம், அதை நாம் பார்த்தோம். ஒரு ஆளும் ஒரு நோக்கும் நேரான கண்கள், அந்த கண்கள் எப்படிப்பட்டதுன்னா நேர் பார்வையாக இருக்கும், அப்படிப்பட்ட உயர்ந்த கண்கள். போக்தாக்களுக்கு எல்லை காண முடியாமை, போக்தாக்கள் அதாவது அனுபவிக்கக்கூடியவர்கள் அந்த அழகிலே எல்லை கண்டுவிட முடியுமா, அந்த பிராட்டியினுடைய கண்களை பார்த்து அதனுடைய அழகிலே எல்லை கண்டுவிட முடியுமா என்றால் அந்த எல்லையை காணவே முடியாது அனுபவிப்பவர்களாலே. அந்த அனுபவிப்பவர்கள் கூட ஓரளவுக்கு அந்த கண்களையே அனுபவிக்க முடியுமே தவிர அந்த முழு அனுபவத்தையும் அவர்கள் பெற்றுவிட மாட்டார்கள். திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் வாழ், திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் என்பது ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியது. அந்த சீதா பிராட்டியினுடைய ஓர் அம்சத்திற்கு, ஒரு சின்ன பகுதிக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து இந்த மூன்று லோகங்களையும் சேர்த்து வைத்தால் கூட அந்த பிராட்டியினுடைய ஒரு சின்ன அம்சத்துக்கு அது பொருந்தாது. அந்த பிராட்டியுடைய சின்ன அம்சம் அதை விட உயர்ந்ததாக இருக்கும் என்று காட்டக்கூடிய பிரமாணம். வாழ் நெடுங்கன் என்று வடியிலே வடி, வாழ் நெடுங்கன் என்று சொன்னது எதை காட்டுகிறதுன்னா வடியிலே வடி, ரொம்ப வடிகட்டின அழகு, அதிலேயே வடிகட்டினோம் என்றால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அழகை உடையவள் பிராட்டி. மாமலரால் பரிமளம் உபாதானம் ஆனவள், மாமலரால் மலரிலே பிறந்தவள் என்று அர்த்தம். அப்படின்னா மலரே உபாதானமாக, உபாதானம்னா காரணம், பொருள் காரணம், எந்த பொருளை கொண்டு ஒரு பொருள் பண்ணப்படுகிறது. இப்போ பானைக்கு எது உபாதான காரணம் என்றால் மண்ணுதான் உபாதான காரணம். அதே போல பிராட்டிக்கு எது உபாதான காரணம், அங்கே இருக்கக்கூடிய பரிமளம், அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய பரிமளமே ஒரு உருவெடுத்தார் போலே பிராட்டி இருக்கிறாள், அதான் மாமலரால் என்று சொல்கிறார். பரிமளம் உபாதானம் ஆனவள், அந்த பரிமளத்தை கொண்டே பண்ணப்பட்டவள், சௌகுமாரியத்தையும் சௌந்தரியத்தையும் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பரிமளத்தாலே செய்யப்பட்டவள் என்ன அர்த்தம், இந்த பிராட்டியுடைய சௌகுமாரியம், சௌகுமாரியம்னா ரொம்ப சுகுமாரமாக இருக்கக்கூடிய தன்மை, மென்மையான தன்மை. சௌகந்தியம், சௌகந்தியம்னா நல்ல வாசனை மிக்க இருக்கக்கூடிய தன்மை, அதையெல்லாம் சொல்லுகிறது. ஏன்னா மாமலரால் என்பதனாலே ரொம்ப மென்மையானவள், ரொம்ப வாசனையானவள் என்று காட்டப்படுகிறது.
செவ்வி படிக்கோலம் கண்டு அகலாள் பன்னாள். எம்பெருமானுடைய செவ்வியிலே படியான கோலத்தை கண்டு ஒரு நாளும் விடமாட்டாதே வர்த்திக்கும் ஆய்த்து. எம்பெருமானுடைய அழகே வடிவெடுத்த அந்த திருமேனி, அதை அந்த அழகான திருமேனியை பார்த்து அதை கண்டு ஒரு நாளும் விடமாட்டாதே வர்த்திக்கும் ஆய்த்து. அந்த திருமேனியை விட்டு ஒரு நாளும் நான் போக மாட்டேன் என்று சொல்லி திருமார்பிலேயே இருக்கிறாள். அகலகில்லேன் இறையும் என்று நாம் பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல. அப்படி எம்பெருமானுடைய திருமேனியிலே தான் இங்கேயே இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த திருமார்பிலேயே இருக்கிறாள். செவ்வி அப்போதளருகிற பூ போலே இருக்கை. செவ்வி படிக்கோலம்னா எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு, அப்பொழுதுதான் மலர்ந்த திருமேனியை புஷ்பத்தை போல இருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருமேனி. படிக்கோலம் சுவாபாவிகமான கோலத்தை கண்டு அரும்பினை அலரை என்றும் சதைக ரூபாய என்றும் சொல்லுகிறபடியே அவ்வடிவழகுதான் இருப்பது. எம்பெருமானுடைய வடிவழகு எப்படி இருக்கும் என்றால் அரும்பினை அலரை. அரும்பினை அலறைனா எம்பெருமான் மலர்ந்தும் இருக்கிறான், அதே சமயத்தில் அரும்பை போலவும் இருக்கிறான். அரும்புன்னா ரொம்ப இப்பதான் மொட்டு விட்டு புதிதாக மலரக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது அரும்பு விடுகிறது என்று சொல்லுவோம் இல்லையா. அப்படி எம்பெருமானுடைய தன்மை ரொம்ப இளமையாக இருக்கிறான் என்று அர்த்தம். மாறாமல் அழகு மாறாமல் இருக்கிறான். சதைக ரூப ரூபாய, எப்பொழுதும் ஒரே ரூபத்திலே இருக்கக்கூடியவன் என்றும் சொல்லுகிறபடியே அவ்வடிவழகுதான் இருப்பது. அந்த எம்பெருமானுடைய வடிவழகானது அப்படி இருக்கக்கூடியது, மிகவும் அழகாக இருக்கக்கூடியது. கண்டு அகலாள் பல்நாள். நித்யானுபவம் பண்ணா நிற்க செய்தேயும் இறையும் அகலகில்லேன் என்று க்ஷணகாலமும் பிரிய சக்தை அன்றிக்கே இருக்குமாய்த்து. அந்த பிராட்டி எப்படி இருப்பாள், எப்பொழுதும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இறையும் அகலகில்லேன், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று பாசுரம், அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பாசுரம் அதை எடுத்து இங்கே காட்டுகிறார். எப்பொழுதும் பிராட்டி அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே திருமார்பிலே இருந்து கொண்டு எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இறையும் அகலகில்லேன், இங்கிருந்து நான் ஒரு நொடி கூட போகமாட்டேன், ஒரு நொடி கூட போகமாட்டேன் என்று போகாமல் இருக்கும்பொழுதே அப்படி சொல்லிக்கொள்ளும் இருக்கும்படிக்கு அந்த எம்பெருமானுடைய போக்கியத்தை இருக்கு. க்ஷணகாலமும் பிரிய சக்தி அன்றிக்கே இருக்கும் ஆய்த்து. அந்த பிராட்டி எப்படி இருக்கிறாள், அவளுக்கு எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய சக்தி கிடையாது, எம்பெருமானுடன் தான் எப்பொழுதும் இருப்பாள். கண்டு பல நாளும் அனுபவியா நிற்க செய்தே அகலமாட்டாள் ஆய்த்து. கண்டு அகலாள்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் பார்த்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாள். பிராட்டி எம்பெருமானையே பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நான் இந்த திருமேனியை விட்டு நகரமாட்டேன், அகலமாட்டேன் என்று சொல்லுகிறாள். ஒரு தேவையாலே அகலாது இருக்கிறாளோ என்னில் அன்று, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அப்படி இருக்கிறாளா, அவளுக்கு வேற வழி இல்லையா, எம்பெருமானை தவிர அவனிடத்தில் ஏதாவது காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறாளா என்றால் அப்படி கிடையாது. அந்த எம்பெருமானுடைய போக்கியதை அப்படி இருக்கிறது, எம்பெருமானுக்கு அவ்வளவு இனிமை இருக்கிறது, அதனாலே அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். வைத்தகன் வாங்க மாட்டாமையும் கால் வாங்க மாட்டாமையும். வைத்தகன் வாங்க மாட்டாய்னா என்ன, பெருமாளை பார்க்க ஆரம்பித்தால் கண்ணை எடுக்கவே முடியாது. சதா பஷ்யந்தி சூரையகா என்று சாஸ்திரமும் சொல்லுகிறது. அந்த சூரியர்கள் நித்திய சூரியர்கள் எம்பெருமானை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அதே போல கால் வாங்க மாட்டாயும், கால் வாங்குதல்னா அங்கிருந்து நகர்ந்து போவது, அப்படியும் செய்யாமல் இருக்கிறாள். அடிக்கோலி ஞாலத்தாள். ஸ்ரீ பூமி பிராட்டியானவள் அவனை அனுபவிக்கையிலே அடிக்கோலி இழிந்தாள் ஆய்த்து. ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பூமி பிராட்டியும் எம்பெருமானை அனுபவிப்பதிலே மூழ்குகிறாள். அதாகிறது பெரிய பிராட்டியாருக்கு விஷயம் அவன் ஒருவனுவரே. இப்ப பெரிய பிராட்டியார் யாரை அனுபவிக்கிறாள், எம்பெருமானை மட்டும்தான் அனுபவிக்கிறாள். அவளுக்கு வேற யாரையும் அனுபவிக்கக்கூடிய விஷயத்திலே ஈடுபாடு இல்லை, எம்பெருமானை மட்டும் அனுபவிக்கக்கூடிய அந்த பெருமை பெரிய பிராட்டியாருக்கு இருக்கு. பெரிய பிராட்டியாருக்கு விஷயம் அவன் ஒருவனுவரே. இவளுக்கு இப்ப இவளுக்குன்னா யாரு, ஸ்ரீபூமி பிராட்டிக்கு அனுபாவிய வஸ்து அச்சேர்த்தியாகையாலே அதிக்கீடாக அகல பாரித்து கொண்டு இழிந்தாள் ஆயிற்று. ஆனா இப்போ பூமி பிராட்டிக்கு எது அனுபாவிய விஷயம், எது அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்றால் பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தியிலே இருக்கிறார்கள். அந்த சேர்த்தி அவளுடைய விஷயத்துக்கு, அவளுடைய அனுபவத்துக்கு விஷயம். பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பார்கள், அவர்களை அனுபவிப்பதுதான் மற்ற எல்லோருக்குமே கர்த்தவியம் என்று பார்க்கிறோம். அதனால இவளுக்கு அந்த தனி பெருமை இருக்கு. பூமி பிராட்டிக்கு என்ன பெருமைன்னா ஸ்ரீமன் நாராயணனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது.
பிராட்டி பெரிய பிராட்டிக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு என்ன என்ன பெருமை? பெருமாளை மட்டும் அனுபவிக்கிறேன் என்ற அந்த பெருமை. ஆனா பூமி பிராட்டிக்கு பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்து அனுபவிக்கிறாம் என்ற அந்த பெருமை இருக்கிறது. இவளுக்கு அனுபாவிய வஸ்து அச்சேர்த்தியாகையாலே அதுக்கீடாக அந்த சேர்த்தியாக இருப்பதனாலே பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருப்பதனாலே அதற்கு ஈடாக அதுக்கு சமமாக அகல பாதித்துக் கொண்டு இழந்தாள். ரொம்பவும் ஆசைப்பட்டுக் கொண்டு அந்த பெருமானையும் பிராட்டியும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் விஷயத்திலே இழிந்தாள், அதிலே ஈடுபட்டாள். அடிக்கோலி அப்படின்னா ரொம்ப பாதித்துக் கொண்டு வந்தாள் என்று அர்த்தம். இழந்தாள் ஆயிற்று. அவள் கண்ணுக்கு விஷயம் அவன் ஒருவனுமே. பெரிய பிராட்டியாருடைய கண்ணுக்கு எம்பெருமான் மட்டும்தான் விஷயம். இவளுக்கு பூமி பிராட்டிக்கு விசிஷ்டமாக அவளோடே கூடினவன் என்று விஷய பூயஸ்தையாலே அடிக்கோழி என்கிறது. இவளுக்குன்னா பூமி பிராட்டிக்கு விசிஷ்டமாக அவளோடே கூடினவன் என்று எம்பெருமான் சேர்ந்திருக்கிறான், பிராட்டியுடன் சேர்ந்திருக்கிறான். அப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறதுனாலே விஷய பூயஸ்தையாலே அந்த விஷயம் வந்து இப்ப ரெட்டிப்பா எடுத்து அனுபவம். பெருமானும் இருக்கிறார், பிராட்டியும் இருக்கிறார். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிப்பதனாலே அந்த அனுபவமானது இரட்டிப்பாக இருக்கிறது. அதனாலே அடிக்கோழி என்கிறது. அடிக்கோழினா ரொம்ப பாரித்துக் கொண்டு ஆசைப்பட்டுக் கொண்டு வருகிறார். இதனாலே எதிரிருக்கக்கூடிய விஷயம் பெருமான் மட்டும்தான், அது ஒரு மடங்கு ஆனந்தம். பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருந்தார்கள் என்றால் இரண்டு மடங்கு ஆனந்தம் என்று பார்க்கிறோம். ஞாலத்தால் க்ஷமையே வடிவானவள். ஞாலத்தால்னா என்ன? பூமி தாயே. அவளுக்கு அந்த பொறை, அந்த கருணை என்பதே ஒரு வடிவெடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல பிராட்டி இருக்கிறாள், பூமி பிராட்டி. பின்னும் நலம் புரிந்தது என் கொலோ. பெரிய பிராட்டியார் தண்ணீர் என்கிற விஷயம் என்றறிந்த பின்பும், பின்னும் நலம் புரிந்தது எங்களோ, இப்படி தெரிந்து கொண்டும் ஏன் இவள் பூமி பிராட்டி பெருமாள் விஷயத்துல ஈடுபடுகிறாள்? எப்பவுமே ஸ்ரீ மகாலட்சுமியை பிரியாமல் இருக்கிறார் பெருமாள். அப்படி தெரிந்திருந்தும் ஏன் எம்பெருமான் விஷயத்திலே அவள் ஈடுபடுகிறார் என்று அதற்கு காட்டுகிறார் விளக்கம். பெரிய பிராட்டியார் தண்ணீர் என்கிற விஷயம் தென்றறிந்த பின்பும். பெரிய பிராட்டியாரே எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் தண்ணீர் என்று தவித்துக் கொண்டு எம்பெருமானை எப்படி அனுபவிப்பது என்று திக்குமுக்காடி போய் இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது இவள் இப்படி பூமி பிராட்டி அந்த எம்பெருமானத்தை ஈடுபடுகிறாளே. ஆழங்கால் என்று அறிந்தே கிடீர் தன்னில் மிடுக்கனானவன் அழுந்த புக்கால் கரையில் நிற்கிறவனுக்கு புகாதே போகவன்றோ அடுப்பது. அந்த கேள்வியை இன்னும் விளக்குகிறார். ஆழங்கால் என்று அறிந்தே கிடீர். ஒரு இப்ப கடல் இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கு நமக்கு தெரியறது. தன்னில் மிடுக்கனான அவன், தன்னை விட ரொம்ப பலம் வாய்ந்த ஒருத்தன் அந்த கடல்ல விழுந்து அவனே மூழ்கின்று இருக்கான். அப்படி அழிந்த புக்கால் கரையில் நிற்கிறவனுக்கு, அப்ப வெளியிலிருந்து ஒருத்தன் கரையிலிருந்து அந்த கடல்ல நல்ல பலம் வாய்ந்தவன் நல்ல சக்தி வாய்ந்தவன் மூழ்கின்றிருக்கான். அவனை பார்க்கும் பொழுது அவன் மூழ்கிறான் என்று தெரிகிறது. அப்படி தெரிந்த பிறகு அவன் அங்கிருந்து புறப்படத்தானே வேண்டும். அங்கிருந்து அந்த கடலுக்குள்ளே போகாமல் அந்த கரையிலிருந்து விலகிதானே போக வேண்டும். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரிய பிராட்டியார் அவ்வளவு சக்தி படைத்தவள், அவளே எம்பெருமான் விஷயத்திலே அனுபவிக்க போய் மூழ்கி போய் கொண்டிருக்கிறாள். இதை தெரிந்தும் பூமி பிராட்டி அந்த பெருமான் விஷயத்திலே ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்று அந்த கேள்வியை இன்னும் விளக்குகிறார். எல்லாரிலும் அளவுடையாளான பெரிய பிராட்டியார் குமிழ்நீர் உண்ணும் விஷயமானால், எல்லாரை விட சக்தி படைத்தவள் ஞானம் படைத்தவள் பெரிய பிராட்டி, அவளே இந்த பகவத் விஷயத்திலே பெருமாள் விஷயத்திலே குமிழ்நீர் உண்ணும் விஷயமானால், குமிழ்நீர் உண்ணும்னா அந்த ஒரு கடலுக்குள்ளேயோ இல்ல நதிக்குள்ளேயோ ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அவ கீழே போய் தரையை தட்டணும்னு இங்க இருந்து ஒரு நீர்க்குமிழி வெளியிலே வந்து வெளியே தெரிக்கும். அதே போல இந்த பெரிய பிராட்டியாரே எம்பெருமான் விஷயத்திலே மூழ்கிறாள் என்றால் இவள் அகல போக வேண்டும் அடுப்பது. இந்த பூமி பிராட்டி அவனிடத்தை தள்ளிதானே அவனிடத்திலிருந்து போக வேண்டும். இங்கனே இருக்க செய்தே இவள் பின்னையும் மிக்க விருப்பத்தை பண்ணுகைக்கு ஹேது ஏதோ என்னில் ஹேது சொல்லுகிறது. சரி, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த பூமி பிராட்டி அந்த எம்பெருமான் விஷயத்திலே இவ்வளவு ஈடுபடுகிறாளே, இவ்வளவு ஆசைப்படுகிறாளே, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது என்ன காரணம் என்பதை சொல்லுகிறது
மேல் அறிந்தோமிரே இது கடி. மேல பாசுரத்தை பார்த்தோம் என்றால் அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அது என்ன மேல இருக்கு? கோலத்தால் இல்லை குறை. இருவர் கூடினால் கோலத்தால் இல்லை குறைன்னா எம்பெருமானுடைய அழகுக்கு அழகுக்கு ஒரு எல்லையே இல்லை. எல்லை இருக்கக்கூடிய விஷயத்திலே நாம போனோம் என்றால் இவ்வளவுதான், ஒருத்தர் தான் அனுபவிக்க முடியும், அதனால ரெண்டு பேருக்கு அனுபவத்துக்கு இடம் இல்லை என்று திரும்பி வந்து விடுவோம். ஆனால் எல்லையே இல்லாமல் இவ்வளவு அழகு இருக்கும் பொழுது அதுல இருந்து எப்படி பின்வாங்குவது, அதை அனுபவிக்கத்தானே ஆசைப்படுவார்கள் என்று மேலே விளக்கப் போகிறார். இருவர் கூடினால் பாத்தம் போராதபடியான விஷயமின்றிக்கே, எல்லாரும் திரண்டு வந்து அனுபவியா நின்றாலும் எல்லை காண ஒண்ணாதபடி புக்கார் புக்காரை எல்லாம் கொண்டு முழுகும்படி அழகு குறைவற்று இருக்குமிரே. எம்பெருமானுடைய அழகு எப்படிப்பட்டது என்று விளக்குகிறார். இருவர் கூடினால் பாத்தம் போராதபடியான விஷயமின்றிக்கே, சில விஷயங்கள்லாம் இருக்கும், அது ரெண்டு பேர் சேர்ந்தார்கள்னா அந்த ரெண்டு பேர் தான் அனுபவிக்க முடியும், அதுக்கு மேல இடம் இல்ல. இப்போ ஒரு பை நிறைய நமக்கு அரிசி இருக்கு, அந்த பை நிறைய இருக்கக்கூடிய அரிசி எத்தனை பேர் சாப்பிட முடியும்? ரெண்டு பேர் மூணு பேர் தான் சாப்பிட முடியும்னா அப்ப மற்றவர்களுக்கு அங்க வேலை இல்லை. அதை போலவா இங்கே? இல்லை, அப்படி இல்லை. புக்கார் புக்கார் எல்லாரும் திரண்டு வந்து அனுபவியா நின்றாலும், இப்ப எல்லாரும் எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்று இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் திரண்டு வந்தாலும் கூட எல்லை காண ஒண்ணாதபடி, அந்த எம்பெருமானுடைய அனுபவம் எப்படி இருக்கு, அழகு எப்படி இருக்குன்னா எல்லை காண ஒண்ணாதபடி, எல்லை பார்க்க முடியாதபடிக்கு புக்கார் புக்காரை எல்லாம் கொண்டு முழுகும்படி அழகு குறைவற்று இருக்குமிரே. அந்த அழகு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாருமே அதிலே மூழ்கிவிடும் படிக்கு அந்த அழகானது அவ்வளவு விரிவாக இருக்கும், அவ்வளவு பெரிதாக இருக்கும். கரையிலே நிற்பாரையும் இழுத்து கொள்ளவற்றான வடிவழகு இருக்கிறபடி, பூமி பிராட்டி கரையில இருந்து பார்க்கிறாள், அங்கிருந்து அப்படியே அகன்று போயிடலாமே என்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தான் இங்க விளக்கம் கொடுக்கிறார். அந்த எம்பெருமானுடைய அழகு எப்படிப்பட்டதுன்னா கரையிலே நிற்பாரையும், வெளியிலிருந்து பார்ப்பவர்களை கூட உள்ளே இழுத்து கொண்டு விடும் அப்படிப்பட்ட வடிவழகை கொண்டவன் எம்பெருமான். அப்படி உண்மையா அப்படி எம்பெருமானுடைய அழகு அவ்வளவு பெரிதா என்றால் ராட்சசி கூட அந்த எம்பெருமானுடைய அழகை பார்த்து மயங்கியிருக்கிறார் என்று அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார். தருணவ் என்றில்லலோ, தருணவ் என்று அந்த ராட்சசியே சூர்பனகையே சொன்னாலே, தருணவ் ரூபசம்பன்னோ சுகுமாரோ என்று சூர்பனகை தன்னுடைய மூக்கறுபட்டு காதறுபட்டு போய் தன்னுடைய தமையன்களிடத்திலே முறையிடும் பொழுது முதல்ல தன்னுடைய கஷ்டத்தை சொல்லாம அங்க ரொம்ப அழகா இளைஞர்களா நல்ல அழகான வாலிபர்களா அழகு நிறைந்தவர்களா இருக்கிறார்கள் என்று பெருமாளுடைய அழகை வர்ணிக்க தொடங்கிவிட்டாள் என்று அந்த விஷயத்தை ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். தன் பிரகிருத்தியாலே கெட்டாள், அவளுடைய கெட்ட எண்ணத்தினாலே அவள் மாண்டு போனாள், அவள் இழந்து போனாள் பெருமானை. நின்றார் நின்ற நிலைகளிலே அகப்படும் விஷயம், யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அந்த எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு விடுவார்கள். எந்த நிலையிலே அவர்கள் இருந்தாலும் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். அவள் மட்டும் சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்தில் போயிருந்தா அவளுக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைத்திருக்கும். ஆனா அவள் சீதா பிராட்டியை அழித்து விட்டு எம்பெருமானை அடையலாம் என்று நினைத்தாள், அதனாலே அவள் இழந்து போனாள். இதர விஷயங்கள் இருவருக்கு அனுபவிக்க போறாமையாலே சீருபார் என்கிறது. இதர விஷயங்கள்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் ரெண்டு பேருக்கு மேல அனுபவிக்க முடியாது, ஏகாந்தத்தில்தான் அனுபவிக்க முடியும். அதுக்கும் ரெண்டு பேருக்கு மேல அதுல அனுபவமே இல்லை, அந்த ரெண்டு பேருக்கே அனுபவம் இல்லை. அப்படி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது. கிண்ணகத்தில் இழிவாரை போலே எல்லாரும் திரள அனுபவிக்கும்படி அனுபவிக்க வேண்டும் பரப்பு உண்டாகையாலே இவ்விஷயத்தை அனுபவிப்பார்க்கு பிரியமே உள்ளது. எம்பெருமான் விஷயத்துல அப்படியா இருக்கு? கிண்ணகத்தில் இழிவாரை போலே, கிண்ணகம்னா பெரிய வெள்ளம், அந்த வெள்ளத்தில இழியும் போது அந்த வெள்ளத்தில இறங்கும் போது, ஒரு இப்ப நதியில நிறைய ஜலப்பெருக்கு இருக்கு, நீர்பெருக்கு இருக்கு, அந்த இடத்துல இறங்கும் போது எல்லாரும் திரள அனுபவிக்க வேண்டும் பரப்பு உண்டாகையாலே, எல்லாரும் சேர்ந்து கையை பிடித்து கொண்டு பத்து பேர் சேர்ந்து உள்ள இறங்கினாதான் அந்த நதியானது அடித்துக் கொண்டு போகாமல் இருக்கும். அப்படி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இறங்கி அந்த நீரிலே நீராடுவார்கள். அதே போல எம்பெருமான் விஷயத்திலையும் எல்லாரும் சேர்ந்து அனுபவித்தால் அந்த எம்பெருமானை நன்றாக அனுபவிக்க முடியும். அதனால இவ்விஷயத்தை அனுபவிப்பார்க்கு, அதனால இப்படி இந்த எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு நடுவிலே பிரியமே உள்ளது. அதனால இப்ப பூமி பிராட்டிக்கு பெரிய பிராட்டியாரோட பெருமாள் இருக்கிறான் என்று ஒரு காலத்திலையும் அந்த பொறாமையோ ஒரு கோபமோ ஏற்படாது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் எம்பெருமானையும் பிராட்டியும் சேர்ந்து அனுபவிப்பதுதான் நமக்கு கர்த்தவியம், அந்த எம்பெருமானுக்கு
அவ்வளவு அனுபவம் இருக்கு அந்த எம்பெருமானிடத்திலே, அதையெல்லாம் நாம் எல்லாரும் சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆகையாலே அவர்கள் அதை பிரியத்துடன் தான் அனுபவிப்பார்கள் என்று இந்த பாசுரத்திலே அர்த்தம். மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைக்களம் kowyil.org.